எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாட்டு சமையல்ல உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போறேன். உருளைக்கிழங்கு குருமா சூப்பரா இருக்கும். நம்ம கறி குழம்பு மாதிரியே செஞ்சா சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. நான் உருளைக்கிழங்கு ஒரு காக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் வெங்காயம் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அடுப்பை தச்சுட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இப்போ வடச்சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, பாதி நட்சத்திர பூவு, ஒரு ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் போல் சோம்பு. இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இது கூட நான் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வெங்காயம் வதங்கிருச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாய்வு, அதனால் கொஞ்சம் இந்த அளவு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சோம் தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டு. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் அரைவை அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மூடி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேரில் போட்டுக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு பாருங்க, ஒரு மூணு ஏலக்காய், கொஞ்சம் போல் பட்டை, கொஞ்சமாக நட்சத்திர பூவு, ஒரு ரெண்டு கிராம்பு. இப்போ இதையும் போட்டு இதில் அரைச்சிக்குவோம். கொஞ்சம் போல் கசகசை பாருங்க, நான் கசகசை எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்குவோம். நான் அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தேங்காய் ரவை நம்ம அரைச்சிட்டோம் பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்தளவு அரைச்சா போதும் பாருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூனு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் தாளிக்கும் பொழுது வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போட்டு, கொஞ்சமாவது வெறும் மிளகாத்தூள் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே மிளகாத்தூளை போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள் அதெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நான் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டோம்னா பச்சை வாடை போக, மிளகாத்தூளெல்லாம் பச்சை வாடை போக வதங்கணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டு நல்ல கிரேவி மாதிரி இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், மிளகா செலவுலாம் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாடை போக. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி இந்த மசாலையெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்குல உள்ளே இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலையை ஊற்றினோம்னா இந்த கிழங்குல எல்லாமே நல்லா காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் மசாலாக்கு. இப்போ குழம்புக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்குவோம். எனக்கு இந்த அளவு கெட்டி போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி வேணும்னா வச்சுக்கோங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் இது நல்லா இருக்கும். அதனால சாப்பாட்டுக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பாடு வந்து டேஸ்ட்டு தெரியாது. இட்லி தோசைக்குன்னா இந்தளவு உங்களுக்கு கெட்டி போதும். இப்போ இதில் கொஞ்சம் போல் பாருங்க, மட்டன் மசால் கொஞ்சம் போல் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மசாலையில் போடாமல் இப்போ தான் போடணும். அப்போ தான் அந்த வாடை நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு நீங்கள் மட்டன் மசால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். மூடி வச்சுருவோம். நல்லா வந்து ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ அதை நம்ம மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஸ்பீடாக வச்சுருந்தேன் அடுப்பு.
இப்போ குறைச்சி வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கக்கி வெளியில் வரும், நல்லா கொதிச்சிருச்சு போதும். இப்போ நம்ம அடுப்பை லைட்டாக குறைச்சிருவோம், நல்லா ஃபுல்லாகவும் குறைச்சிருவோம். பாருங்க, குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்து நிற்கிது. இந்தளவு கசிஞ்சால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இதில் இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு குருமா, அதாவது வந்து மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளான வேலை தான், நான் சிம்பிளாகவே செஞ்சு காட்டியிருக்கிறேன், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.